வெல்கம் டு காரைக்குடி தமிழ் சமையல். இன்னைக்கு நம்ம காரைக்குடி தமிழ் சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் அல்வா எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு பாதாம் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். பவுலில் ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் நான் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா வந்து தண்ணியை சூடாக கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம இந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இதில் ஊற வச்சுக்கலாம் தண்ணியில் பாதாமை. இப்போ நமக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சுடுதண்ணியில் பாதாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நமக்கு ஈஸியாக பாதாமோட தோலை எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா பாதாம் தோலையும் எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா பாதாம் தோலையும் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ நான் இது கூட பார்த்தீங்கன்னா காய்ச்சாத பால் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். ரவா கன்சிஸ்டன்சிக்கு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. குறக்கறணும் தான் இருக்கணும், ரொம்ப பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது. அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு பால் சேர்த்தா போதும். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் அரைச்சிட்டேன் பாருங்கள். பால் ஊற்றி எவ்வளோதுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து பேஸ்ட் கன்சிஸ்டன்சி ஆயிராமல் இந்த மாதிரி ரவா பதத்துக்கு கொஞ்சம் குறக்குறனே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி அல்வா ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாயை எடுத்திருக்கேன். கடாயை பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணலை. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாதாம் பேஸ்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பை. இப்போ நான் பாதாம் பேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கடாயில் சேர்த்துட்டேன். இப்போ நான் இது கூட பார்த்தீங்கன்னா கால் டம்ளர் அளவுக்கு காய்ச்சாத பால் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு பாதாம் நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் குங்குமப்பூ சேர்த்துக்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். வேணாம் அப்படின்னா நீங்கள் கலர் பவுடர் வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாதாமோட பச்சை வாசனை போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் நமக்கு பாதாமோட பச்சை வாசனை எல்லாமே போகும். ஸோ இந்த பேஸ்ட்டை நல்லாவே வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் பாதாமுக்கு 1 கப் அளவுக்கு சுகர், இதுதான் ரேஷியோ. இப்போ நம்ம சுகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பேஸ்ட் கூட சேர்த்து. இப்போ நம்ம சுகர் சேர்த்தனால பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே தண்ணியாயிருச்சு பாருங்கள். நம்ம குங்குமப்பூ சேர்த்தனால பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் ஆயிருக்கு. உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லை அப்படின்னா எல்லோ கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். நெய் சேர்த்துட்டு நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ நமக்கு நல்லாவே கொதிச்சு வருது பாருங்கள். இப்போ நம்ம இதை கை விடாமல் அப்படியே கிளறிக்கிட்டே இருப்போம். கடாயில் நமக்கு ஒட்டாமல் வரணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் கேப் விட்டு இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. உங்கள் விருப்பம் தான். நெய் எவ்வளோதுக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் எப்படி நெய் சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் கேப் விட்டு இந்த மாதிரி நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே கைவிடாமல் கிளறிக்கலாம். இப்போ நான் மறுபடியும் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம். 1 கப் பாதாமுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 5 மினிட்ஸ் அளவுக்கு கேப் விட்டுட்டு நெய் சேர்த்து கிளறிக்கோங்க. இப்போ நான் மறுபடியும் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நம்ம கிளறிக்கலாம். கடாயில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் நமக்கு கடாயில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நமக்கு பாதாம் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பாதாம் அல்வாவை ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் இது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. திரும்பி திரும்பி கேட்பாங்க. அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.